ஆடை அப்படிங்கிற ஒரு படம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமலா பால் ஒரு ஹோம்லியா இருந்தது, இப்ப ஒரு நியூடா பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இன்னும் நாகரிகமா சொல்லலாம், இந்த அளவு இறங்கி சொல்லணும்லாம் கிடையாது, இன்னும் நாகரிகமா சொல்லலாம். இந்த அளவுக்கு இறங்கி சொல்லலாம், ஆனா அது படம் வந்து என்டர்டைமெண்டா தான் பாப்பாங்க. இல்லையா, மக்கள் வரவே இருக்கிறாங்களா? இப்ப இருட்டறையில் முரட்டு குத்து அப்படின்னு படம் வச்சு, அந்த மாதிரி சில திரைப்படங்கள் வரும்போது இந்த படம் பெட்டரா இல்லையா? அது நாகரிகம் இல்ல, நாகரிகம் இல்ல. ஆமா, ஆடை படம் வந்துச்சு இல்லையா, அமலா பால் நடிச்ச ஆடை, அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை நான் பார்த்தது இல்லைங்க. இல்ல பார்த்தது இல்ல. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. கேள்விப்படுறீங்களா, பாத்துறீங்க? அந்த படம் வந்து வரவேற்கத்தக்கதா இல்லையா? இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து மக்களுக்கு வந்து தேவையா தேவையில்ல? நினைக்கிறீங்க முடிஞ்சட்டம் வராம நல்லது. வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இல்ல குறையுமா? உங்களுக்கு பிடிக்குமா அமலா பால் பிடிக்குமா? உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது தொண்டையாடா. இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஆபாச படம் தேவையா தேவை இல்லையா? இல்ல, அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆபாச படமே இருக்க கூடாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து மிகப்பெரிய ஆபாசத்தினால பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாகிட்டு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால முற்றிலும் அதெல்லாம் நிறுத்திறது ரொம்ப நல்லது. ஓகே, நன்றிண்ணா. பொதுவாகவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தால் எல்லாமே நம்ம கட்டுப்படலாம். ஆபாச படம் எதுக்கு? அது தேவை கிடையாது. அது எதுக்கு ஆபாச படம் எதுக்கு? மரியாதை எல்லாரும் ஓடி போயிருங்க, போங்க. ஆபாச படம் தேவையா தேவை இல்லையா? கட்டாமல் இருக்கக்கூடாது சார். முதல்ல வந்து செல்ஃபோனில் இருக்கிற அந்த ஆபாச வீடியோ இருக்கக்கூடாது சார். அது முதல்ல அதை அந்த நெட்டு கிட்டன்றாங்கள அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கே இந்த டிக்டாக்ல வருது செக்ஸ் வீடியோலாம், இதெல்லாம் குழந்தைங்க பார்த்து எவ்வளோ கெட்டு போகுது, தெரியாததான் கெட்டு போகுது. அது தேவையில்லாதான். நீ தான் பேசுறியா? அவங்க பேசல, அதுதான் நான் சொல்கிறேன்.